தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரம். நாளை மாலை 6 மணியுடன் பரப்புரை முடிவடைவதால் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்த இன்றே கடைசி நாள். தபால் வாக்கு செலுத்த தவறிய முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்கை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனின் வேட்பு மனுவை ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதம் என புகார். இந்தியா கூட்டணியில் திமுக காங்கிரசின் சித்தாந்தம் வெறுப்பினால் உருவாக்கப்பட்டது என பிரதமர் மோடி கடும் தாக்கு. திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தின் பாரம்பரியம் பண்பாட்டை அழிக்க நினைப்பதாக ஆவேசம். लेकिन डीएमके और कांग्रेस की विचारधारा तमिल संस्कृति के प्रति भीतर तक घृणा से भरी हुई है. ये लोग तमिल पहचान को, तमिल विरासत को खत्म करना चाहते हैं. பதவியில் தொடர முடியாது என்ற வெறியில் பிரிவினை பேச்சில் பிரதமர் ஈடுபட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. வாக்குக்காக மலிவான அரசியல் செய்யும் இப்படிப்பட்ட ஒருவரை இந்தியா வரலாறு இதுவரை பார்த்ததில்லை எனவும் விமர்சனம். பிரிவினை பேச்சில இப்ப ஈடுபட்டு இருக்கிறார், இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. இரவில் டிவி முன் மோடி தோன்றினாலே இந்திய மக்கள் அலறியதுதான் பிரதமரின் ஒரே சாதனை. ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷர், பெரிய பொருளாதார புலி, பெரிய சயின்டிஸ்ட் போன்று டிவி முன்பு தோன்றியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திடீர்னு ஒரு இரவில்தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்பை அறிவிச்சாரு, பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. எம்ஜிஆர் போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகள் மீது பாஜக காவிச்சாயம் பூசியதை கை கட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் இபிஎஸ் நடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். பெரிதும் மதித்து போற்றும் ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுகாம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர்தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுபடி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில்லை, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறார். பழனிசாமி வேஷம் எல்லாம் மக்கள் கிட்ட எப்பவுமே எடுபட போவதில்லை. பாஜகவுடன் திமுக தான் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். பாஜக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இடம்பெறாதது குறித்து கேள்வி எழுப்பாதது ஏன் என கேள்வி. அதிமுக காணாமல் போனால் போலீஸ் அதிகாரியாக இருந்து கண்டுபிடித்து கொடு. 2024 அதிமுக காணாமல் போகும் என விமர்சித்த அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு, அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாமல் போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே.
தம்பி உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்கு, ஒன்றா இரண்டா? அடுத்த 3 நாட்கள் மின்சாரத்தை நிறுத்தி திமுகவினர் பணம் விநியோகம் செய்வார்கள். பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கனமழையில் மூழ்கிய போது மத்திய அரசு 1 ரூபாய் கூட தமிழகத்திற்கு வழங்கவில்லை. தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கோவிட்க்கு இழப்பீடு கொடுத்தாரா? மிக்ஜாம் புயல் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாசம் சென்னை மாவட்டம் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. 1 ரூபா கொடுக்கலமா? 1 பைசா கூட கொடுக்கல ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் 6000 ரூபா கொடுத்தாரு. ஓட்டுக்கு 500 ரூபாய், 300 ரூபாய் என்று கொடுத்து உங்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. வாக்காளர்கள் மத்தியில் டிடிவி தினகரன் பேச்சு. பெருமையா இருக்கும், அது 50,000 ரூபாய் இருந்தாலும் நான் கட்டுவேன். ஆனா 500, 100, 300 கொடுத்து உங்களையும் அசிங்கப்படுத்த கூடாது, நானும் அசிங்கப்படக் கூடாது என்று நினைக்கிறேன். அது அவங்க கொள்ளையடித்த பணத்தை, கொள்ளை அடிக்கிற பணத்தை அவங்க கொண்டாந்து கொடுக்கறாங்க. கடலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகனை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். தாம் முதலமைச்சராக வந்தால் நெய்வேலியில் 1 அடி கூட நிலக்கரி வெட்டி எடுக்க முடியாது என ஆவேசம். நிலக்கரி தீர்ந்துவிடும், இன்னும் எத்தனை ஆண்டுக்கு தோண்டுவாய்? அதை நான் வந்துட்டேன்னா சென்னை சேப்பாக்கத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தமது மனைவியுடன் தேர்தல் பிரச்சாரம். பாஜகவின் தேர்தல் அறிக்கை இந்தியாவை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை என விமர்சனம். மட்டுமல்ல, இந்தியாவை ஏமாற்றுகின்ற ஒரு தேர்தல் அறிக்கை இது என்றால் அது பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கை. அண்ணாமலை ஒரு ரெடிமேட் அரசியல் தலைவர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடும் தாக்கு. ஆளுமை பண்பு, தலைமை பண்பு எதுவும் இல்லாமல் காலி பெருங்காய டப்பாவாகத்தான் இருப்பதாக விமர்சனம். தலைவராக வந்ததுனால இந்த தலைமை பண்புக்குரிய ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, இந்த நிர்வாக பண்பு இதையெல்லாம் அவரிடத்துல இல்லாத போது இப்போ குருடனை ராஜமுடி முடினா எப்படி முடிக்க முடியும்? அது மாதிரி தான், அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அது காலி பெருங்காய டப்பா. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆளும் கட்சி இல்லாத அதிமுக எதற்காக தேர்தலில் நிற்கிறது? கும்பகோணத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தேர்தல் கிடையாது, அதிமுக பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு கிடையாது, அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது, அதிமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் கிடையாது, மத்தியிலும் ஆளும் கட்சியும் கிடையாது, அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாங்க? பாஜக பிரச்சாரத்தில் மனைவி குஷ்புக்கு பதிலாக களமிறங்கிய நடிகர் சுந்தர்சி. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகத்திற்கு ஆதரவாக தாமரைக்கு ஓட்டு கேட்பு. தம்பி ஏ சி சண்முகம் சார், இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளூர் நகர வாக்காளராக, வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்காளராக முன்னாடி வந்து இருக்காரு, அவருக்கு உங்கள் ஓட்டுகளை தாமரை சின்னத்தில் போடணும்ட்டு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் பிரச்சாரம். விஜயகாந்த் சொந்த ஊரான ராமானுஜபுரத்தில் மகிழ்ச்சி பொங்க வாக்கு சேகரிப்பு. உண்மையிலே சந்தோஷம், கேப்டன் பிறந்தது அருப்புக்கோட்டை ராமானுஜபுரத்துல தான். இங்க பிறந்துதான் மதுரைக்கு சென்று சென்னையில போய் தலைவராய் அங்க மறைந்தார். இன்னைக்கு நான் சென்னையில கிளம்பி நீ மதுரைக்கு வந்து எனக்கு விருதுநர், மீண்டும் விருதுநர் வந்து உங்க வேட்பாளர் முன்னாடி நிக்கிறேன். உண்மையிலே எனக்கு இது சந்தோஷமாக இருக்கு. திருப்பத்தூரில் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம். நாட்டில் சர்வாதிகார ஆட்சி வந்துவிட்டால் மீண்டும் ஜனநாயக ஆட்சி வராது என கூறி வாக்கு சேகரிப்பு.
ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். ஜனநாயகம் கையை விட்டு போய் சர்வாதிகாரம் வந்துருச்சுன்னா மீண்டும் ஜனநாயகம் வராது. செத்து போனவங்க உயிரோட வந்ததுதான் சரித்திரம் கிடையாது. ஜனநாயகம் போயிட்டா திருப்பி ஜனநாயகம் வந்து சரித்திரம் கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு 19ஆம் தேதி என்று நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிகள் என்று கேட்டுவிட்டு கை சின்னத்திற்கு. தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக மனைவி வாக்கு சேகரிப்பு. மக்கள் மத்தியில் குக்கர் சின்னம் நல்லபடியாக ரீச் ஆகி வருவதாக பேட்டி. விருதாச்சலத்தில் கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் பரப்புரை. கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் பரப்புரை. ராணிப்பேட்டையின் பல்வேறு இடங்களில் அமைச்சர் காந்தியுடன் சென்று வாக்கு சேகரிப்பு. ஆதிவாசி மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் எல் முருகன். நீலகிரி மாவட்டம் சோலூர் மட்டத்தில் பரப்புரையின் போது சுவாரஸ்யம். மதுரையில் சிலம்பம் சுற்றி வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் சரவணன். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் இணைந்து சிலம்பம் சுற்றி அசத்தல். சோழிங்கநல்லூர் பகுதிகளில் தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம். பெண் குழந்தைக்கு தமிழிசை என்ற பெயர் சூட்டி வாக்கு சேகரிப்பு. முடி திருத்தம் செய்து பாஜகவுக்கு வாக்கு சேகரித்த நடிகர் கூல் சுரேஷ். திருவண்ணாமலை வேட்பாளர் அஸ்வந்தாமனுக்கு ஆதரவாக பரப்புரை. வெற்றிகரமாக ஓட்டு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க உள்ள மக்கள் எல்லாமே பாஜகவுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அண்ணாமலையின் பிரச்சார வாகனத்தின் முன்பு சாலையின் குறுக்கே படுத்த தொண்டர்கள். அப்புறப்படுத்திய பாஜக நிர்வாகிகளுடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூரில் பிரச்சாரம் மேடையில் அதிகளவு ஏறி தொந்தரவு செய்த விசிக தொண்டர்களை சத்தம் போட்டு கீழே இறங்க செய்த திருமாவளவன். ஒளிபெருக்கிக்காக அமைக்கப்பட்டிருந்த கோபுரம் மீது ஏறி அலப்பறை செய்ததால் பரபரப்பு. விழுப்புரம் விசிக வேட்பாளருக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ததாக கூறி பாமகவினர் சாலை மறியல். பேச்சுவார்த்தை நடத்திய தேர்தல் நடத்தும் அதிகாரியுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சரும் திமுக இலக்கிய அணி தலைவருமான இந்திரகுமாரி உடல்நலக்குறைவால் காலமானார். நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவரின் மறைவு திமுகவுக்கு பேரிழப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே பைனான்சியர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. மக்களவைத் தேர்தல் நேரத்தில் அதிகாரிகள் ரெய்ட் நடத்தியதால் பரபரப்பு.
தேர்தல் பத்திர ஊழலுக்கு மூளையாக செயல்பட்டவர் பிரதமர் மோடி. உலகின் மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திரங்கள் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ஜே பி நட்டா சாலை பேரணி. அனைத்து ஊழல் கட்சிகளையும் இணைத்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக விமர்சனம். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் கடும் பனிப்பொழிவு, தெருவிளக்கு வெளிச்சத்தில் ரம்மியமாக காட்சி. லக்னோவில் உரிய டிக்கெட் இல்லாமல் முன்பதிவு பெட்டிகளில் ஏறி பயணம், பயணிகளை சிரமப்படுத்தும் வகையில் தரையில் அமர்ந்து கொண்டதன் வீடியோ. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் ஆசிட் குடித்து தற்கொலை முயற்சி. உடல் உபாதை மற்றும் வறுமையின் காரணமாக தாய் தந்தை மகன் விபரீத முடிவு. காரைக்கால் அருகே சாலை விபத்தில் சிக்கிய இளைஞரை அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் காலதாமதமாக வந்ததாக புகார். வழியிலேயே இளைஞர் உயிரிழந்ததால் அரசு மருத்துவமனையை அடித்து நொறுக்கி உறவினர்கள் சாலை மறியல். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி போராடி தோல்வி. தினேஷ் கார்த்திக் இறுதி வரை போராடிய போதிலும் 25 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் விளாசி தனது சாதனையை தாமே முறியடித்த ஹைதராபாத் அணி பெங்களூரு அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 287 ரன்கள் குவித்து அசத்தல். பெங்களூருக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 39 பந்துகளில் சதமடித்த உலகக்கோப்பை நாயகன் டிராவிஸ் ஹெட் அதிவேகமாக சதமடித்த வீரர்கள் பட்டியலில் 4வதாக இணைந்து அசத்தல். இன்றைய ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. கொல்கத்தா மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.